பேசாத. நம்ம எதிரிட்டு தாத்தா இருக்காருல்ல, அவரு பின்னாடி நிக்கிறாரு. அவர் என்ன இங்க வந்திருக்க போறாரு? லூசு, அவர் பேயா வந்து உன் பின்னாடி நிக்கிறாரு. வா, என்ன காப்பாத்து பாருங்க, ஒரே பேயா இருக்குமா? என்னடா உளறற? எதை பார்த்தமா சொல்றே? இவ பேய் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காமா? என்ன வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டி போமா? சரி அழுது தொலையாத, வை வரேன். கிட்ட பேசிட்டு இருக்கணும். அம்மா அழாதடா, வரேன்டா. என்ன பார்த்தா என்ன உனக்கு பேய் ஓட்டுற மாதிரி தெரியுதா? அடுத்த ராத்திரி ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்தா இதை ஓட்டு அதை ஓட்டுன்னு இருக்க. ஏய் பர்னி, மொட்டை மாடியில கிரிக்கெட் விளையாட போறோம், வரியா? ஆ வரேன்டா, ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் தான். ஏய் போங்கடா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி உங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இதுக்குதான் சொன்னேன் கல்யாணமே பண்ணிக்காதன்னு. அதான் நான் விளையாட போல, அப்படியே அடிக்க வர. நீ ஒன்றும் குழந்தை இல்லை பரணி, உனக்கே குழந்தை பிறக்க போகுது. கொஞ்ச நாளில் நீ அப்பாவாக போகிற. அப்போ நீ? நான் அம்மாவாக போகிறேன். ஓ, அப்போ இனிமேல் எல்லாரும் நம்மளை அங்கிள் ஆண்டி தானே கூப்பிடுவாங்க. ஐயா, நம்மளாம் பெரிய பசங்கள் ஆகிட்டோம்ல. ஆமாம், தம்பி பாப்பா இப்போ வருவான். என் அம்மா என் கூட இருந்திருந்தா கூட என்னை இவ்வளோ நல்லா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவன் என்னை அப்படி வச்சு பார்த்துக்கிட்டான். டாக்டரை பார்க்கணும். சொல்லுங்க சார், என்ன விஷயமா பார்க்கணும்? அப்பா எப்போ வரும்னு கேட்கணும். இல்லை சார் புரியல. சாரி, கைனகாலஜிஸ்ட் டாக்டர் உமாராணியை பார்க்கணும். ஓகே, கைனகாலஜிஸ்ட். மேம் நேம் சொல்லுங்கள். ரேஷ்மி. மேம் ஏஜ்? 25. 25. மேம் ஹஸ்பண்ட் நேம்? பரணி. மேம் செகண்ட் ஃப்ளோரில் டாக்டர் இருப்பார், லெஃப்டில் லிஃப்ட் இருக்குது. பேக் வச்சிரு. இந்தாங்க, இது அட்டெண்டருக்கு, இது பேஷண்ட்க்கு. இந்தமா, இது கட்டிக்கோ. ஓகே. ஆ சொல்லுங்கம்மா. ஆ ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன், வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆ ஓகே. சிஸ்டர் சிஸ்டர் ஃபைலு. ஆ சிஸ்டர் இங்கே கொஞ்சம் வாங்க. சொல்லுமா. ஒரு பையன் கன்சீவ் வந்திருக்கான், அங்கே பாருங்க. இருக்கலாம், நானும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் படிச்சிருக்கேன். யூபியில் ஒரு பையனுக்கு குழந்தை பிறந்ததுன்னு டாக்டர்ஸ் அப்புறம்தான் அந்த பையனை செக் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது அவன் ஒரு திருநங்கைன்னு. ஓகே ஓகே, இந்த மாதிரியும் இருக்கலாமோ? சிஸ்டர் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனை பாருங்க, ஹேண்ட்பேக்லாம் கூட வச்சிருக்கான். சரி ஓகே, நீ போய் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடு. சரி நான் போய் டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே சிஸ்டர். ஓகே டாக்டர், ஒரு ப்ராப்ளம். என்னாச்சு? ஒரு பையன் கன்சீவ்னு வந்திருக்கான். ஆக்சுவலாக அவன் ஒரு திருநங்கைன்னு நினைக்கிறேன். வாட்? நல்லா செக் பண்ணீங்களா? எஸ் டாக்டர், சரி எதுக்கு உள்ள வர சொல்லுங்க நான் பார்க்கறேன் ம் ஓகே டாக்டர் மேடம் டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க வாங்க இவனை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே சரி உங்களுக்கு டேட் எவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கு மேடம் டெஸ்ட் கிட்லாம் எடுத்து பார்த்தீங்களா ஆ பார்த்தோம் மேடம் ரெண்டு கோடு வந்துருந்தது இதோ ஒன்றும் பாருங்க இந்தாங்க மேடம் சரி ஓகே எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம் ம் உள்ள வாங்க ஆ சரி மேடம் கொஞ்சம் இது மேலே படுங்க ஷர்ட் மேலே தூக்குங்க நானா ஆமா நீங்க தான் டாக்டர் கூசுது டாக்டர் வேணாம் டாக்டர் டாக்டர் வயிற்றுல குழந்தை இருக்க மாதிரி தெரியல கொழுப்பு தான் இருக்க மாதிரி இருக்கு நம்ம எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் ம் ஸ்கேனா ஆ ஓகேம்மா பாய் ம் ஃபைங்க 주죽 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 빵 நீங்க ரேஷ்மி டாக்டர் இவரோட வைஃப் என்ன பண்ண நான் அது பண்ணல ஃபர்ஸ்ட் அவர் கையில இருக்க டேக மாத்தி கட்டுங்க என்னாச்சு டாக்டர் அவர் கையில இருக்குறது பேஷண்டோட டாக் இல்ல இதான் சட்டைக்கு மேட்சா இருந்துச்சு அதனால தான் அது கட்டிக்கிட்டேன் நான் தர மாட்டேன் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி அதனால கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இல்லாம உங்க வைஃபையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பல மணி நேரம் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் நகரின் பல இடங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. சென்னை நகரின் பல இடங்களில் நேற்று காலை முதலே விட்டு விட்டு மழை பெய்தது. இரவில் பெய்ய தொடங்கிய கனமழை பல மணி நேரம் நீடித்தது. குறிப்பாக பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், வடபழனி, கே நகர். பாப்பு, அப்பா பாப்பாக்கும் அம்மாக்கும் பால் போட்டுட்டு இருக்காங்களா? பாப்பா பால் சாப்பிட்டு தூங்குவீங்களா? என்னடா பண்ற? இல்ல நீ தும்பும்போது தம்பி பாப்பா வெளியே வந்துட்டானா, அதான் கேட்ச் பிடிக்கலாம் ரெடியா நிக்கிறேன். உன் தம்பி பாப்பா ஒன்றும் வாய் வழியா வந்துல குதிக்க மாட்டான். பாப்பாக்கு சேர்த்து சாப்பிடு. ஆமா, உனக்கு பாப்பா எப்படி வெளியே வரும் தெரியுமா? உனக்கு என்ன பாத்தா எப்படி தெரியுது? ஒரு பையனுக்கு இது கூட தெரியாம குழந்தை பார்த்துப்பாங்க. சரி சாரிடா, தெரியாம சொல்லிட்டேன். எல்லா குழந்தையும் வகுத்து கிழிச்சு தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அபியை கூட அப்படித்தான் எடுத்தாங்க. ஆமா, எல்லா குழந்தையும் வயிற்று கிழிச்சு தானே எடுப்பாங்க. ஆமாம், எல்லா குழந்தைங்களையும் வயிற்று கிழிச்சு தான் எடுப்பாங்க. சரி, நான் வச்சுட்டு